இப்போ போன மாதம் நாங்கள் ஊருக்கு போகிறோம். பொண்ணு வந்து பரிகாரம் செய்கிறதுக்காக, இரண்டாவது வந்து கல்லாரில் இருந்த குரு பூஜைக்காக நாங்கள் போனோம். அதெல்லாம் ஒரு கம்பைன்மெண்ட்டு அப்படியே போயிட்டு வந்தோம். நாங்கள் ரெண்டு வாரம் ஊரில் இருந்தோம். இங்கேருந்து திருச்சிக்கு போனோம். திருச்சியில் முக்கியமாக நான் போய் பார்த்தது வந்து திருத்திய மலைன்னு ஒரு இடம். இந்த திருத்திய மலைங்கிறது வந்து திருச்சியிலேருந்து துறையூர் போகிற வழியில் இருக்குது. திருச்சி துறையூர், திருச்சி துறையூர்லேருந்து திருச்சியிலேருந்து ஒரு 35 கிலோமீட்டர் இருக்கும். இது அருமையான ஒரு சிவன் பார்வதி இருக்கிற இடம். இது மலைன்னு சொல்ல முடியாது, ஒரு ஹில்லா அப்படின்னு சொல்லணும். அங்கே வந்து யாரும் போகமாட்டாங்க, யாரும் போகமாட்டாங்க. நான் இவர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தோம், அவர் சொன்னார் உங்களுக்கு இவருடைய அருள் இருந்தால் தான் வர முடியும் அந்த இடத்துக்கு. இப்போ எங்களுக்கே வந்து எங்களுக்கு இந்த மாதிரி மலை ஒன்று இது மாதிரி ஒரு இடம் இருக்குன்னே தெரியாது. எதேச்சியாக நாங்கள் ஒரு வாட்டி கார்த்திகேயன் ஐயாவுடைய சித்த நூல் பார்க்கும்போது அதில் வந்து அகஸ்தியர் வந்து இந்த மலையை இந்த இடத்த பற்றி சொல்லியிருக்காரு. அது வந்து இவருடைய தஞ்சாவூர் கணேசனுடைய நாடியில் வந்துடும் இந்த மாதிரி இடத்த பற்றி. நாம் என்றோ எப்பொழுதோ எந்த குறைவிலையோ செய்த தவறு, அதுக்கெல்லாம் அது வந்து என்ன ஆகுதுன்னா, நம்ம எப்போவும் செய்த இதெல்லாம் வந்து நம் கண் முன்னாடி வந்து நிற்குது. கண் முன்னாடி நின்று ஓகே நமக்கு தோஷங்களாக வந்து நிற்குது எல்லாம் இருக்கு. இந்த இடத்துக்கு போனால் இது ஒரு பரிகார தோஷ ஸ்தலம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது நீங்கள் கடவுள்கிட்ட போய் இந்த இடத்துல போய் நான் தெரிஞ்சும் தெரியாமலும் தவறு பண்ணியிருக்கேன் ஓகே அதெல்லாம் மன்னிச்சிடுங்கன்னு சொன்னாக்கா கண்டிப்பாக ஏற்றுக்கோங்கன்னு சொல்கிறாங்க. ஓகே இது இது திருத்திய மலையுடைய பேர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா திரு தேச மலை, திரு தேச மலை அப்படின்னு. இதோடைய புராணம் எப்படின்னா அங்கே வந்து ஒரு பூ ஒன்று பூக்குமா, எவ்வளவோ பல யுகங்களுக்கு முன்னாடி ஓகே ஒரு பூ ஒன்று பூக்கணும். அந்த பூ வந்து பார்வதி ஆசைப்பட்டாங்க கைலாசம். அப்போ வந்து சிவன் என்ன பண்ணுறாரு, அகஸ்தியரை ரிகு முனிவரை நீங்கள் அங்கே போங்க ஓகே. அந்த பூ எப்போ பூக்கும், எந்த காலத்தில் பூக்கும்ட்டு அங்கே இருக்கிற கிளிகளுக்கு தான் தெரியும். அப்போ அந்த கிளியுடைய பாஷையை நீங்கள் படித்து அந்த பூவை எடுத்துகிட்டு வந்துட்டு நீங்கள் இது பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறேன். இவங்க அங்கே போனோடனே அங்கே போய் தவசில் உட்காந்துடுறாங்க. அப்போ என்ன ஆகிடுதுன்னா பூ பூக்கு, பூ பூக்க போகுதே அந்த டைம் வந்துடுச்சு, அதுக்கு பூ பூக்க போகுதுன்னு சொல்லிட்டு இந்த இவங்க வந்து கிளிங்களுக்கெல்லாம் வந்து ஒரே என்ன செய்யணும்னு தெரியல. ஓகே இவங்க ரெண்டு பேரும் வந்திருக்காங்க, இவங்க தவசில் உட்காந்துக்கிட்டு இருக்காங்களே நம்ம என்ன செய்வோம், இந்த பூ வந்து அம்பாளுக்கு போய் சேர்ந்தாகணும், அம்மாவுக்கு போய் சேர்ந்தாகணும், இவர் வந்து இவருடைய உத்தரவு. இப்போ என்ன ஆகுதுன்னா இவங்க அசுரர்கள் வராங்க அந்த பூ எடுக்க, வர்ற இதனால அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா சிவனை வேண்டாங்க. அப்போது சிவன் நேராக இங்கே வந்து அந்த பூ எடுக்கிறாரு. அந்த பூ எடுத்தோன்னே தான் இவங்கெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க, தபஸ்லேருந்து வெளியே வராங்க. வந்த பிறகு அப்போது அகஸ்தியர் வந்து என்ன நினைக்கிறாருன்னா, ஐயோ நான் பெரிய ஒரு தவறு பண்ணிட்டேன், என்னுடைய இது வந்து பூ எடுத்துகிட்டு வரணும், ஆனால் நான் வந்து பூ எடுத்துகிட்டு போகலை அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தானே தனக்கு வந்து பனிஷ்மெண்ட் மாதிரி ஒன்று கொடுத்துக்கிறார். ஓகே அந்த மலையை சுற்றி அவர் 1 கோடி 1 லட்சம் கோடி ஒரு கோடி இது கிரிவலம் வரார். இது பண்ணுது சிவன் சொல்கிறார் வேண்டாம்னு சொல்கிறாரு, ஆனால் வராரு. அப்புறம் வந்து சிவன் என்ன சொல்கிறாருன்னா, அப்போ அகஸ்தியர் கேட்குறாரு, நான் ஒரு இதுவாக நான் செய்கிறேன் ஓகே. அதே மாதிரி மக்கள் உள்ள ஒரு பரிகாரம் ஒரு ரவுண்ட் அடிக்க சொல்கிறாங்க. அது வந்து அவர் என்ன சொன்னார்னா, கிட்டத்தட்ட அந்த பரிகாரம் நீங்கள் செய்தீங்கன்னா ஓகே அதனுடைய புண்ணியம் வந்து 100 அரச மரத்துக்கும் 1000 வில்வ மரத்துக்கும் 10000 வாணி மரத்துக்கும் 1 லட்சம் நீம் ட்ரீனா வேப்ப மரத்துக்கும் இது வந்து
மக்களுக்கு இதாகும் இதுவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துக்கு நாங்கள் போகணும், ஓகே. இது நல்ல ஒரு அருமையான இடம், உங்களால் இது முடிஞ்சால் நீங்கள் அந்த சைட் போகிறது தான் போயிட்டு வாங்க. நல்ல இது, நீங்கள் போனால் நீங்கள் சொல்லுங்கள். அங்கே அங்கே வந்து ஐயர் யாரும் கிடையாது, ஒரே ஒரு கால பூஜை தான். அவங்க வந்து 11 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் தான் பூஜை நடக்கும், ஓகே. அவர் கணேசன் ஒருத்தர் இருக்கார், வயசானவர், அவர் தான் இதை பார்த்துக்கிறாங்க. யாருமே வரதில்லை எங்களுக்கு. நான் முன்கூட்டியே அவர்கிட்ட நான் சொன்னேன், அவரெல்லாம் அபிஷேகத்துக்கெல்லாம் ஏற்பாடு கேட்டார். நீங்கள் அபிஷேகம் பண்ணுறீங்களா? சரி, நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னோம். அவர் நாங்கள் அபிஷேகம்லாம் பண்ணுறோம். பூலாம் கூட நம்ம தான் வாங்கிட்டு போனோம் சாமிக்கு, மாலை எல்லாமே. அவர் வருவார், அந்த குருக்கள் வருவார், வந்து ஒரு ஒரு மணி நேரத்தில் இது பட்டு போயிடுவார். ஏன்னா ஒரு கால பூஜை தான் நடக்கும். வந்து அடுத்தது மாயவரம் போயிடும். மாயவரம் தான் வந்து திருச்சி, தஞ்சாவூர், தஞ்சாவூருக்கு அடுத்து கும்பகோணம், கும்பகோணத்துக்கு அடுத்தது மாயவரம். அங்கே தான் நாங்கள் இதுக்கு போனோம். அது வந்து லலிதா திருப்பரசும்பு, லலிதாம்பிகை கோவில், லலிதாம்பிகை கோவில், லலிதா நவரத்தன், லலிதா நவரத்தன் மாதிரி, மாதா தேவோ லலிதா அம்பிகை, ஓகே. இதெல்லாம் அங்கே ஏற்றின இடம், அந்த இடம் அகஸ்தியர் இது பண்ண இடம். அங்கே போனோம். அந்த கோயிலில் ஒரு விசேஷம் என்னென்னா, 1999 ஒரு அம்மாவுக்கு வந்து கனவுல வந்து ஒரு அம்பிகை வந்துக்கிட்டே இருந்தாங்க. அந்த அம்மாவுக்கு யாருன்னு தெரியல, ஆனால் அந்த அம்மா வந்து எங்களுக்கு வந்து கொலுசு வேணும்னு கேட்டாங்க. இந்த அம்மாவுக்கு தெரியல. அப்போ அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஊரில் வந்து இந்த ஆலயம் கண்டேன்னு ஒரு நிகழ்ச்சி ஒன்று நடந்துருக்கு. அந்த ஆலயம் கண்டே நிகழ்ச்சியில் வந்து இந்த இதை காமிக்கிறாங்க, இந்த கோயிலை காமிச்சேன்னு உங்களுக்கு ஞாபகம் வந்துருச்சா, இந்த கோயில் தான். இப்போ இந்த கோவிலுக்கு அங்கே போய் அந்த கோவில் குருக்கள்கிட்ட போய் கேட்குறாங்க, எனக்கு வந்து இந்த எனக்கு கனவில் வந்திருக்காங்க, கொலுசு பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டாங்க, எடுத்துகிட்டு போய் எனக்கு கொலுசு போடணும். அவர் சொன்னார், கொலுசு போடுறதுக்கான பாவம் வசதியே இல்லை, போடவே முடியாது, பாருங்கள் கால் இதோடு சேர்ந்து இருக்குது அப்படின்னு. இல்லைங்க, எனக்கு கனவில் வந்திருக்கு, போடணும்னு சொல்லி. அப்புறம் அவர் அப்படியே தடவி தடவி பார்த்துக்கார், கால்கிட்ட வந்து ஏற்கனவே கொலுசு போடுற மாதிரி அந்த ஒரு ஓட்டை இருந்தது. அந்த ஓட்டை நம்பி இது தடவி பார்த்தோன்னே அந்த டைம் கேட்ட மாதிரி கரெக்டாக அந்த இது கிடச்சிடுச்சு, கொஞ்சம் கொலுசை போட்டான். அந்த இடத்துல இது நடந்துச்சு, அந்த அபிஷேகம் பண்ணி 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 அது வந்து எல்லாம் அடைச்சிருச்சான், முன்னாடி அடைச்சிருச்சு, அதனால இது பண்ண முடியல அப்படின்னு சொன்னாங்க. அந்த லலிதா அம்பிகை கோவில் சித்தர் காடுன்னு ஒரு இடம், ஓகே. இது சித்தர் காடு வந்து அது ஒரு சிவன் கோவில், சித்தர் காடு சிவன் கோவில். அந்த கோவில் வந்து ஒரு 1000 வருஷம் இருக்கும். சிதம்பர சித்தர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, அவர் 63 அவருடைய இவங்களோட வந்து அங்கே வந்து ஜீவசமாதி ஆகிருக்கு, ஜீவசமாதியான இடம். அந்த ஜீவசமாதியில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்க வந்து இவருடைய சமாதி இதில் இருக்குது, சென்டரில் வச்சுட்டு சுற்றி வர அவங்க வந்து சிவனுடைய இதை பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. மயானம் சொல்லி நிறைய பேர் போகிறதில்ல, ரொம்ப பழைய கோயில் அது, ரொம்ப அருமையான கோவில் சிவன் கோவில். இந்த கோவில் இது வந்து மெய் ஞானம், இவங்க மயானம்னு மாற்றிட்டாங்க, மெய் ஞானம் உள்ள கோவில். இது அருமையான ஒரு கோவில் அது. அங்கே தான் வந்து மார்க்கண்டேயர் வந்து சிவனுக்காக பூஜை பண்ணாங்க. ஒரு திருக்கடையூர் அம்பி அந்த கோவிலேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தள்ளி இருக்கும், பின்னாடி இருக்குது. அங்கே ஒரு பெரிய அருமையான ஒரு குளம் ஒன்று இருக்குது. தண்ணி வந்து திருக்கடையூருக்கு இங்கேருந்து தான் தண்ணி எடுத்துகிட்டு போவாங்க அந்த இதுக்கு, சிவன் கோவில். ரொம்ப பழையமான கோவில். அந்த கோவிலில் வந்து என்னென்னா, பிரம்மாவை எரிச்ச இடம், சிவன் கோவப்பட்டு பிரம்மாவை எரிச்ச இடம் அந்த இடம். அந்த காசி வாரணாசி அந்த இதுக்கு சமமாக இந்த கோவிலை சொல்லுவாங்க. நல்ல பெரிய கோவில், பெரிய கோவில். ஆமாம், படைப்பு கிடப்பெல்லாம் ஆரம்பித்த இடம் அந்த இடம். ஓகே, அது பக்கத்தில் என்ன ஆச்சுன்னா, ஒரு போர்டு ஒன்று போட்டிருந்துச்சு நாங்கள் போகும்போது, பாம்பாட்டி சித்தருடைய குரு பூஜை அப்படின்னு போட்டு இது போட்டோம். இந்த கோயில் பக்கத்துலேயே அங்கே கேட்டேன் எப்படி போனது, இங்கே தான் பக்கத்தில் இருந்த ஒரு குடில் இருக்குங்க, அந்த குடிலுக்கு போனோம். அந்த குடியில் போய் அங்கே போய் பாம்பாட்டி சித்தருடைய ஜீவசமாதி அந்த இருக்கு. அவருக்கு அவருடைய ஜீவசமாதி மொத்தம் 4 இடத்துல இருக்கும், அதில் இது ஒரு இடம். ஓகே, அவருடைய ஜீவசமாதி வந்து 4 இடத்துல இருக்குதுன்னு அவர் சொன்னார். அதை வந்து நம்ம சித்த ஹார்ட் பீட்டில் ஐயா போட்டிருக்காரு, நீங்கள் பார்க்கலாம். அதை சிவாய ஹராய ஓம் நம சிவாய ஹராய ஓம், ஐயாவுடைய மூலமந்திரம். பாம்பாட்டி சித்தர் பெருமானுடைய வரலாற்று சுருக்கம். பாம்பாட்டி சித்தர் பெருமான் சிறு வயது முதலே எண்ணற்ற பாம்புகளெல்லாம் பிடித்து அடக்கக்கூடிய ஆற்றலை பெற்றவர். 2 வயது முதலே அதிக காலம் அடர்மனத்திலே இருந்தவர்.
अडरवण तम कयाटम अने अटकम कंडपड़े नाची पड़ा मेरी पाप कंटा पड़ना अब पापा पिटी आटिक आड़ वाल सटमणि अमर ध्यान अत्न कूड़ नील राजते पिटिक मुयल पापाटी अब यार क्या जोगी सामी जोगी वन अब ऐंपा नहीं अने एल पापे पिटिक्र पोर पिछड़े आटदा अब पावचलता आगपोम मिपे उन को तरीम उन्जन अड़ता पर नीयपाई उलगं उन्न अड़े अब अगर सटमणि अब अभी या उड़ते उड़े अलगे उयती कुंडली कल सी आम दर्शन इवे का उड़न अवे अंपाटी की उवे मंज शिशन पापाटी अने तुम वचिले तुंड तंग कटिया द्वारक पापड़ मणन उड़ मणन मुड़को मरदम मरदमे गुहल कट तट नूती इवती मूणु आंकाल अंगे अभुत अगे आय प्रसव मुड़ा प्रीतार पादार इपड़े अरम अंगेमें आलय विरदासल विरदासल अंगेमो इन अभुत कड़सिया आदि तरकड़ूर तरकड़ूर इवनोड़ इंटरे कल मयानमुरी योगियपा अब अगर ऐर पेमानुन तोटमुन जोगी वम्मीसान मयानमुरी योगियपा पुलवण वनम सुंद का सूंद मयान इवनोड़ अवम इवे कल ऐर पेमाने अदपोल ऐया कार्तिक मदशेष पयाड़े आलय नालवर इतव कड़सिया जीवन इंटरने कल तरकड़ूर आदि तरकड़ूर पापाटिया वरला सुक मेपे वलमारा इपरिए उलगते ये कनपुरी आक मुड़ार इंद्रनारे उलगते इंगे काटार एट मले पंदोल एरियमार ऐपार नादनुन नाम समे नाम अनेवरमे इवनोड़ समत्वते वलमेंगे या नूती इवती सीतारूढ़ नूल नमक तक कुंडली कले सत्य मूल्यम इवे का तत्वते आड़पापे आड़पापे नम उड़े पापा कृदी वाड़ों पाड़ार ऐया पाड़ेल अने इनकी आंदोल पड़पालों अनेपे तत्वते वोलते काले नदीपति काशी मुदाय कल ओडिपलम काो वीडूर वही मेविकोलवे वेदांत तुम्हें आड़पापे उड़े गुणते ऊते कुन मणए उणल उंड सेत वायत कुयवनार पणुम पांडम वरवूटी आगा आड़पापे उड़े गुणते या परियास उड़े गुणते पापे सपे कुम शिवन कुंडलान ऊरती मालिन्मान कटे कुड़ पार्वती की कंगनमान करवाम कली आड़पापे पापोड़े सल्हारापोड़े सन्द्रन सूर्यन तावी तीन संगरन के आभरण काणुमी मंदिर अडंगी मंडलमिटा पापे कच्चवी एटलानुल अडकमाना नाग तक राजा पापाटी और पेरम उपरपेमान पापाटी पेपे और मर्मन अब अगाले सल मुल अंदाटे सल्हें ऐया पार्ताे रागदोष सर्पदोष
அனைத்திற்கும் அவர் ராஜாவாக சிவபெருமானு கூட ஜனகாதி முனிவர்கள் உடவுட தான் எடுத்து போட்டு விட்டார். ஆனால் இயற்கையிலே பாம்போடன் பாம்பாட்டு சித்தர் பெருமான் இருந்ததினால் அந்த உடம்பை கொண்டு அந்த உடம்பின் வழியாகவே ஏழு நிலைகளை உயர்த்தி இறைவனை காண முடியுன்ற தத்துவத்தை சொல்லி நம் உடம்பையே அந்த ஃபைனல் கார்டை பாம்பாக கொள்கிறார். அதனால் பாம்பாட்டு சித்தர் என்று பெரும் அவருக்கு அந்த சிறப்பினை புரிகிறார். ஐயா, இந்த மயானத்தை அவர் தேர்வு செய்தது காரணம் அகசிய முனிவன் தேர்வு செய்த 25 ஆலயங்கள் தான் அகசிய தேவாரத்திற்கு. அந்த 25 ஆலயங்களில் நம்ம திருக்கடவூர் ஆதி திருக்கடவூர் அந்த 25 ஆலயங்களில் ஆலயமாகவும் இரண்டு ஐயா அங்கு மூன்று மூர்த்திகள் பாடிய தேவாரமும் அது அகசிய தேவாரத்தில் இடம்பெறுகிறது. அந்த மரபினிலே வந்த முதல் மயானம் காசி, இரண்டாவது மயானம் கச்சி மயானம் காஞ்சிபுரம், மூன்றாவது காழி மயானம் சீர்காழி, நாலாவது நாலூர் மயானம் குடவாசல் பக்கத்தில், ஐந்தாவது மயானம் காசிக்கு இணையான தலமான காசின்னு மீறிய சீர்மன்னு திருக்கடவூர் திரு மயானம் வணங்கி அப்படின்னு செய்கிழார் பெருமான் பெரிய புராணத்தில் சொல்கிறாங்க. அந்த காசியோட இணையான தலத்தில் வந்து ஐயா இரண்டரை கலக்க வேண்டும்ங்கிறது திருதாசலத்தில் கேட்டதினால் இங்கே வந்து இறைவனை இரண்டரை கலந்தார். இங்கிருந்து 69 அடியில் ஐயாவுடைய பிரதான சின்னம் இருக்கும். அதுதான் 6 நூற்றாண்டிலிருந்து பிரதானமாக இருந்த சிலை அது. அதிலிருந்து இது கரெக்டாக 69 அடி கோயில் உள்ள வரும்பொழுது நான் பார்க்கலாம். அந்த ஆட்சி உள்ள அதுதான் ஐயாவுடைய சிலை அது. அண்ட பிண்டம் தந்த எங்கள் ஆதி தேவனை அகலாமலே நினைத்தே அன்புடன் பணிந்து என் திசையும் புகழ்ந்திட ஏத்தி ஏத்தியே ஏக மனமாக நாடி ஆடு பாம்பேன் உள்ளங்கையில் கனி போல உள்ள பொருளை உண்மையுடன் காட்ட வல்ல உண்மை குருவை கள்ள மனம் தன்னை தள்ளி கண்டுகொண்டு அன்பாய் கழித்து கழித்து நின்று ஆடு பாம்பேன் நாடு நகர் வீடு மாடு நற்பொருள் எல்லாம் நடுவன் வரும் பொழுது நாடி வருமோ ஊடு போன பின்பு அவற்றால் உள் பயன் என்னோ ஊத்தன் பதம் குறித்து நின்று ஆடு பாம்பேன் தூக்கியனர் பாதம் கண்டேன் சோதியும் கண்டேன் சுத்த வெளிக்குள்ளே ஒரு கூத்தனை கண்டேன் தாக்கிய சிரசின் மேல் தைத்த பாதம் சர்க்குருவின் பாதம் என்று ஆடு பாம்பேன் சிவாய கராய ஓம் நம சிவாய கராய ஓம் சிவாய கராய ஓம் நம சிவாய கராய ஓம் ஐயாவுடைய மூல மந்திரம் சிவாய கராய ஓம் நம சிவாய கராய ஓம் சிற்றம்பலம் சிவா சிதம்பரம் மலேசியாலேருந்து வரோம் ஐயா. ஓம் சிவா கணேஷ்வரா நாகுடி சிவனே போற்றி என் நாட்டு வரைக்கும் போற்றி போற்றி தீவிரமான துடியே போற்றி பாலக்காட்டுக்கு போகிறோம். பாலக்காட்டில் தான் அப்பு பிள்ளை வந்து ஒரு அந்த இடம்
தேடிட்டு தான் போகணும். பாலக்காடுலேருந்து இட்ஸ் அபிட் ஃபார் அவே, நம்ம தேடிட்டு போகணும். போனோம்னா அங்கே வந்து வெள்ளாடை சித்தர் ஒருத்தர், அவர் வந்து சமீபத்தை வந்தார் ஜீவசமாதியான இடம். அவங்க ஜீவசமாதி அந்த யூடியூப்பில் வந்து வெள்ளாடை சித்தர் ஜீவசமாதி பற்றி நிறைய போஸ்டிங்ஸ் இருக்கு. அங்கே பார்த்தீங்கன்னா மேலே வந்து சிதம்பர சக்கரம், அப்புறம் சிவலிங்கம், கீழே வந்து அவரோட ஜீவசமாதி, அதுக்கு கீழே அம்பிகையோட சக்கரம், அப்புறம் வந்து பாப்பரில் வந்து அகஸ்தியர் நாமம், அதை வந்து ஒரு பெரிய சிலிண்டரில் போட்டு சிலிண்டர் ஃபார்மில் வந்து நிறைய பேர் அகஸ்தியர் நாமம் எழுதி அந்த சிலிண்டரில் ஃபில் பண்ணியிருக்காங்க. அதுவும் அங்கே இருக்குது. ஏன்னா இது எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் அகஸ்தியர் சொல்லி தான், அவர் என்ன சொல்கிறாரோ அதுக்கு தகுந்த மாதிரி ஜீவன் அடியில் கேட்டு அப்படி பண்ண ஒரு ஜீவசமாதி. அது ரொம்ப ஒரு அமைதியாக மனசுக்கு ஒரு நிம்மதி. அந்த இடத்துக்கு போனாலே வந்து வேறு எதுவுமே நம்ம கேட்கணும் எதுவும் பண்ணணும்னு தோணவே தோணாது. போனாலே ஆட்டோமேட்டிக்காக மனசில் ஒரு நிம்மதி. நாங்கள் ஒரு நல்ல மத்தியான நேரத்தில் போனோம், ஒரு 11 மணிக்கு மேலே இருக்கும். நாங்கள் போன தேடி தேடி கண்டுபிடிச்சிட்டு போனதால கொஞ்சம் லேட்டாச்சு. அவங்க வந்து கோவிலை திறந்து விட்டு ப்ரே பண்ண சொல்கிறாங்க. மெடிடேட் பண்ணால்தான் நல்ல ஒரு நல்ல வைப்ரேஷன் இருக்கிற ஒரு இடம். அவரே நட்டு வச்ச நெல்லி மரம் இருக்குது அந்த பக்கத்தில், நெல்லி மரமும் மாமரமும் இருக்குது. அவர் வந்து இது இங்கே எதாவது பண்ணும்போது அவர் அந்த இடத்துல வந்து அவரோட அம்மா வந்து இது வாங்கி கொடுத்த இடம். அவங்க வந்து கேரளாக்காரங்க இல்லை, அவங்க தமிழ்நாட்டுக்காரங்க, இருந்தாலும் பாலக்காட்டில் வந்து அவங்க அம்மா வந்து வாங்கி கொடுத்த இடம் அது. அவர் வந்து சொன்னால் சமாளி வைக்கும்போது இந்த நெல்லி மரத்தையும் மாமரத்தையும் ஒன்றும் பண்ணக்கூடாது, இது இங்கேயே தான் இருக்கணும். அந்த நெல்லிக்காயெலாம் நிறையா கீழே விழுந்துருக்கு, எடுத்துகிட்டு போங்க அது பிரசாதமாக இருக்குது சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து கொடுக்குறாங்க அவங்க. ஸோ அதுக்கு போனோம். அதுக்கப்புறம் வந்து ட்ரிவேண்ட்ரம் போனோம், அது பரிகாரம் அகஸ்தியரோட ஜீவசமாதி இருக்கிறது. அதுவும் ஒரு அற்புதம் ஒன்று நகர்த்தி நடத்தி கொடுத்தாரு எங்களுக்கு. நாங்கள் க்யூ பெரிய க்யூ, நல்ல வெயில் ரொம்ப வெயிலாக இருக்குது, பெரிய க்யூவாகவும் இருந்துச்சு. அப்புறம் சொன்னாங்க ஸ்பெஷல் டிக்கெட் ஒன்று வாங்கிட்டு போகணும் அப்படின்னாங்க. சேவிங் டிக்கெட்டை வாங்கிட்டு போனோம். போனால் நாங்கள் 3 பேர் கடை நுழையிறோம், எங்கள் 3 பேர் உள்ளே விட்டுட்டு அதோட நிறுத்தி ஸ்டாப் ஒன்று கட்டப்போடு அப்படின்னுக்காங்க அவர் அவரால். அதுக்கப்புறம் கோவிலெல்லாம் சுற்றிட்டு வந்து பார்க்கும்போது அந்த ஸ்பெஷல் டிக்கெட்டுக்கே க்யூ பெரிய க்யூ நிற்குது. எங்களை ஸ்டாப் பண்ணியிருக்காங்கன்னா ரொம்ப நேரம் நாங்கள் வெயிட் பண்ணியிருக்கிறோம். ஏதோ அவரோட அருள்னால அதையும் நல்லா பார்க்க முடிஞ்சுது. அதுதான் அதை பார்த்துட்டு அப்புறம் சென்னைக்கு வந்தோம். சென்னையில் வந்து டி நகரில் வந்து ஒரு அகஸ்தியர், அது ரொம்ப வருஷம் முதல்ல நான் கல்யாணம்லாம் அதுக்கு முன்னாலெல்லாம் நான் போயிருந்திருக்கேன். இவரை ஃபஸ்ட்டு டைம் நம்ம கூட்டிகிட்டு போனோம். அதனால் அங்கேயும் ஒரு மிட் டவுன் சென்டர் ஆஃப் த சிட்டி டி நகரில் வந்து அப்படி ஒரு அமைதியான இடத்துல அது வந்து அவர் இருக்கார். ரொம்ப ஒரு நல்ல இதுவாக இருக்கும். அங்கே சென்னைக்கு போகிறவங்க டி நகரில் சென்னை திருவாரூர் அங்கே வந்து பாம்பன் சுவாமி மடம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைப்பேன். அதுவும் சக்கர அம்மன் மட்டும் அவங்க அவரு அம்மா அவங்க ஒரு சித்த புருஷி தான். அவங்க வந்து ஸ்ரீ சக்கரத்துக்கு பூஜை பண்ணி அவங்க வந்து பிராமின் யங் விடோ, யங் விடோன்னு அந்த காலத்தில் வந்து முடி இல்லாமல் அழிச்சுட்டு அவங்க இது போட்டு முக்காடு போட்டு அப்படி தான் இருப்பாங்க. ஸோ அப்படியே அவங்களோட சிலை இருக்கும். அது வேக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஆமாம், நல்லா வேக்ஸ் பண்ணி அதை பாமன் சுவாமி அவங்களோட ஜீவசமாதிகளை எதிர்க்க இருக்கு. அது அந்த ரோடு வந்துச்சுன்னா இவர் 3வது கல்ல கூட வந்துச்சு. ஆக்சுவலி நம்ம போன உள்ள போகும்போது ஓகே எப்படின்னா வெரி கிளீனான, ஏன்னா நிறையா சித்தர்கள் கோயில் போகும்போதுல அது வந்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்க மாட்டாங்க. இவங்களோட வாஸ் வெரி வெல் ஆர்கனைஸ். இவங்களுக்கு என்ன எப்படி இருக்குன்னா அவங்களோட ஜீவசமாதி தனியாக இருக்கும், வேக்ஸ் செஞ்சது ஒன்று தனியாக வச்சுருப்பாங்க, மெடிடேஷன் தனியாக ஒரு இடம் வச்சுருப்பாங்க. அங்கே நீங்கள் போனீங்கன்னா உள்ளே வந்து ஏர்கான் போட்டிருப்பாங்க. ஸோ நம்ம யோசிச்சுக்கோங்கன்னா இது உள்ளே ஏர்கான் இருக்குது. தேன் யூ ஃபவுண்ட் ஆர் இந்த ஏர்கான் எதுக்குன்னா அந்த வேக்ஸ் வந்து கரையாமல் இருக்கிறது, அந்த டெம்பரேச்சர் வந்து ஒரு மாதிரி ரெகுலேட் பண்ணியிருக்காங்க. வெரி பவர்ஃபுல் பிளேஸ். அதுக்கு மெடிடேஷன் தனியாக ஒரு இடம் வச்சுருக்காங்க. ஆனால் எனக்கு தெரியாது இந்த 3வது கட்டத்தில் பார்க்கும்போது தெரியுது அது வந்து அதுலேயே வந்து ஒரு ஹிஸ்ட்ரியே இருக்கான். எத்தனையோ வருஷம் திறக்காதது, திடீர்னு வந்து ஏதோ ஒரு மிருக்கல் நடந்து இங்கே ஒரு ஜீவசமாதி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு ஆள் வந்து பார்க்க சொல்லி அப்புறம் தான் அந்த இடத்தையே இது பண்ணி வச்சுருக்காங்க. 4 வாட்டி போயாச்சு அது. பிகினிங்கோட போனேன், அப்புறம் அரௌண்ட் ஜூன் ஜூலை போலோட போனேன், அக்டோபர் இவர் கூட போனேன், டிசம்பர் வந்து நான் பாலாவோட போனேன். இப்போ இப்போ ரீசெண்டாக என்னோடய மெயின் நோக்கம் எதுனா எனக்கு சில பரிகாரம் இருந்துச்சு. அகஸ்தியரோட நாடு அது வந்து லாஸியாக போனாதுன்னு இவர் கூட சுரேனோட அது ஒரு எனக்கு கொஞ்சம் பெரிய எக்ஸ்பீரியன்ஸில் அது. ஏன்னா அங்கே நடந்ததே ஒரு மாதிரி மிருக்கலாக தான் இருந்துச்சு.
போனோம் அந்த இடத்துல. நம்மளும் அந்த ஜீவ சம்பந்திங்களா ஒரு ரவுண்ட் 400 போயிட்டு இதோட ஒரு 30-40 கிட்ட போயிட்டோம். ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி எங்களுக்கு இந்த இன்ஃபோ கிடைச்சிச்சுன்னா, ஒரு ஒரு வெள்ளக்காரர் வந்து ஆமா இதில் போட்டு, இது வந்து பியோர்லி அந்த வெள்ளக்காரர் தான் எங்களுக்கு நான் தேர்ந்ததுல அதுதான். ஏன்னா எனக்கு அந்த புக்கே இருக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 200 ஜீவ சமாதி. அவர் ஆக்சுவலி எங்கே ஒருவர்னா இன்னொரு மிஸ்டேக் என்ன, சுவிட்சர்லேண்டோ சமயத்தை அங்கேயிருந்து வந்து இந்தியாவுக்கு வந்து ஒரு டிரைவர் இருப்பார், அந்த டிரைவர் தான் நம்ம கான்டாக்ட் பண்ணோம். இது வந்து லாஸ்ட் இயர் நடந்தது. ஸோ அந்த டிரைவரை கான்டாக்ட் பண்ணிவிட்டு, ஓகே நான் என்ன பண்ணேன்னா ஒரு கூகுள் மேப்பில் போட்டுவிட்டு ஓகே ஸ்கெச் பண்ணிட்டேன், ஓகே இங்கேருந்து எப்படி எங்கே எப்படி எப்படி போகிறது அந்த ஹோல் மேப்பே போட்டுட்டேன். ஸோ இந்த ஹோல் மேப்பே போட்டு இந்த முதல் வந்து எப்படின்னா, சரி நான் மெடிடேட் பண்ணமுல்ல எங்களோட குரு பரமஜோதி மகானோட இடத்துக்கு தான் முதல் போனேன். அதுக்கு நான் கிரிவலம் போகலான்றேன், இதை முடிச்சுட்டு. ஸோ இதை முடிச்சு கிரிவலம் போகிற போகாத முன்னுக்கே நம்ம இந்த ஜீவ சமாதிலாம் பார்த்துட்டு கிரிவலம் போயிட்டு தண்ணி வைப்பேன். திருச்சி போனோம், திருச்சி போயிட்டு நேரம் அகஸ்தியன் பள்ளிக்கு தான் முதல் போனோம். அகஸ்தியன் பள்ளி போயிட்டு அகஸ்தியரை பாட்டு பட்டு அங்கே பூஜை பண்ணிட்டு தேன் பண்ணி நம்ம நேரம் ஓங்கார் கொடியார் போனோம். அவங்க தான் எங்களை அனுப்புனாங்க ஓங்கார் கொடியார். ஓங்கார் கொடியார் வந்து ஃபீடிங் தௌசண்ட்ஸ் ஆஃப் பீப்புள். நம்ம போகும்போது அவ்வளோ பேர் என்ன முக்கால்வாசி மிலேஷியன்ஸ் தான் அங்கே ஸ்பான்சர் பண்ணுறது. ஏன்னா அவங்க சிஸ்டம்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் பெரிய பெரிய மிஷின்ஸ். அந்த மிஷின் நினைக்கிறேன் ஒரு ஒரு நாளைக்கு ஒரு 10,000 பேருக்கு சமைக்கலாம். ரைஸ் குக் பண்ணுறதுக்கு பெரிய பெரிய ஸ்டீமர் பாக்ஸ் இதெல்லாம் வச்சு, அப்புறம் வந்து மிஷினை பூண்டு வெட்டுறதுக்கு ஒரு மிஷின், சயிர் ஓட்டுறதுக்கு ஒரு மிஷின், வெரி வெல் ஆர்கனைஸ்ட் அண்ட் வெரி கிளீன்லாம். ஸோ அங்கே அவர் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ண அட்ரஸ் எப்படி சொல்லிட்டு இருந்தாரு. அப்போ இவரை பார்த்தோம், ஓங்கார கொடியார் அவர் அந்த மகானை பார்த்தோம், அவர் பிளஸ் பண்ணிவிட்டு. ஸோ ஆஃப்டர் தட் வி வென்ட் டு திருவண்ணாமலை, பிகாஸ் வைஃப் வந்து திருவண்ணாமலை கிரிவலம் போகணும், அவங்க வருஷம் வருஷம் போகிறது. ஸோ இந்த வாட்டி நானும் நாற்பது வருஷம் வருஷம் போகலாம். ஸோ என்ன ஆச்சுன்னா, நம்ம திருவண்ணாமலையில் வந்து நம்ம சண்டே சேர்த்தோம், சண்டே 2 மணிக்கு கூட சேர்ந்துட்டு, அப்புறம் ஒரு சில கொஞ்சம் அன்னதானம்லாம் கொடுத்துட்டு கரெக்டாக ஒரு 8-9 மணிக்கு கிரிவலம் ஆரம்பித்தோம். கிரிவலம் முடியும் அது ஒரு 15-17 கிலோமீட்டர்ஸ் நடக்கணும். ஸோ நடந்தோம், ஃபுல்லாக நடந்துட்டு எனக்கு சரியான டயர்ட். நெக்ஸ்ட் டே நான் பர்வதமலை போனோம். பார்க்க பார்த்தீங்கன்னா மை ஒய்ஃப் பண்ண பொழுவே பர்வதமலை அவங்க ஃபாலோ பண்ண போகிறாங்க. ஆனால் கிரிவலம் முடிச்சிட்டோடனே சீவாஸ் டயர்ட்னா எனக்கு சரியான டயர்ட் தூக்கம் பத்தல. ஏன்னா கிரிவலம் முடிக்கிறதுக்கே 3-4 மணி ஆச்சு, நான் பர்வதமலை காலையில் கிளம்பணும், அப்போ தான் மலை ஏற முடியும். ஸோ கரெக்டாக காலையில் நான் ஆக்சுவலி குருகிட்ட சொன்னலாம் அந்த மாதிரி நான் பர்வதமலை போகும்போது எனக்கு ஒரு ஆள் வேணும் என்று கைட் பண்ண. ஏன்னா எனக்கு தெரியாது, நான் இது வரைக்கும் மலை ஏறினது. அந்த மலை வந்து கொஞ்சம் ரிஸ்கியான மலை, பிகாஸ் மலை பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும், அப்புறம் இப்படி இருக்கும், ஒரு 90 டிகிரி ஸ்லோப் அது, வெரி வெரி ரிஸ்கி. எனக்கு ஹைட்னா வர சில பயம், ஹைட்டு ரொம்ப பயம். நான் ரோலர் கோஸ்டர்லாம் ஏற மாட்டேன், நான் ரோலர் கோஸ்டர்லாம் ஏற மாட்டேன். ஸோ ஓகேலா, தென் நான் கரெக்டாக நான் போகிறேன். எனக்கு அங்கே ஒரு ஃப்ரெண்ட் இருக்காரு.